கேரள மாநில ஆரிய காவு சோதனை சாவடியில் உணவு பாதுகாப்பு குழுவினர் திடீர் ஆய்வு. தமிழகத்திலிருந்து லாரிகளில் கொண்டு செல்லப்பட்ட 10,750 கிலோ கெட்டுப்போன மீன்கள் பிடிபட்டன. தமிழக கேரள எல்லையான தென்காசி மாவட்ட எல்லை அருகே உள்ள கேரள மாநில ஆரியங்காவு சோதனை சாவடி உள்ளது. இந்த சோதனை சாவடியில் திடீரென உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது தமிழகத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்ட மீன்கள் ஏற்றிய லாரிகளை சோதனை செய்தனர். அதில் 3 லாரிகளில் உள்ள மீன்கள் உண்ண முடியாத நிலையில் கெட்டுப்போனதை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நிலையம் மூலம் உறுதி செய்தனர். இதன் மூலம் சாப்பிட முடியாத நிலையில் இருந்த கெட்டுப்போன 10,750 கிலோ மீன்கள் பிடிபட்டன. இந்த மீன் தமிழகத்தின் கடலூரில் இருந்து கருணாகப்பள்ளி ஆலங்கோடு பகுதிகளுக்கு கொண்டுவரப்பட்டது. கைப்பற்றப்பட்ட மீன்கள் பஞ்சாயத்து உதவியுடன் அழிக்கப்படும் என சாத்தனூர் வட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் சுஜித் பெரேரா தெரிவித்தார். கொட்டாரக்கரை மற்றும் பத்தனாபுரம் வட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் டாக்டர் லட்சுமி நாயர், நிஷா ராணி ஆகியோர் அடங்கிய குழுவினர் ஆய்வில் பங்கேற்றனர்.